முதல்ல நான் முதல்ல தப்பிச்சிட்டேன்ப்பா. முதல்ல இந்த ஊடகங்கள வலைதளங்கள்ல இருந்து ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் நம்ம முதலமைச்சரும் சரி அவங்களிலே சில அமைச்சர்களும் என்னைய புதிய நவீன விஞ்ஞானியன்லாம் சொன்னாங்க. இப்ப புதிய கண்டுபிடிப்பாக நம்மளுடைய மின்சாரமானும் மின்சாரத்துறை அமைச்சர் மிக அருமையாக வந்துட்டாரு. நல்லவேளை நான் பிழைத்து கொண்டே என்று தலைவர் பாடத்துல பாட்டு வரும். அது மாதிரி என்னை விட்டுட்டு இப்ப அணில கண்டுபிடிச்சிருக்காரு. அவர்தான் உண்மையான விஞ்ஞானி. ஏன்னா இதுவரைக்கும் தமிழகத்தில் எங்க ஆட்சியில பத்தாண்டுகள் அணிலாம் வெளிநாட்டுக்கு போயிருச்சு. இப்போ உங்க ஆட்சி வந்த உடனே அணில் வந்து இப்போ வந்துருச்சு. தமிழகத்தை படையெடுத்து வந்து அது பாட்டு பார்த்தா கம்பியிலே போகுது, இரும்பு கம்பியிலே போகுது, மின் கம்பியிலே போயிட்டு இருக்கு. இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இதுக்கு உண்மையிலே ஆஸ்கார் ஆஸ்கார் விருது அந்த உலக விருது ஆஸ்கார் விருது கொடுக்கணும். அது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம செந்தில் பாலாஜிக்கு அந்த விருதை குறித்து முதல் தமிழன் நம்முடைய மின்துறை அமைச்சர் விருதை பெற்ற முதல் விஞ்ஞானி என்ற அடிப்படையில் இதை நோபல் பரிசு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். முழுக்க முழுக்க மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி இன்னைக்கு அமைந்திருக்க அரசானது இளைஞர்களையும் மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி இந்த அரசு அமைந்திருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணி புதிய பழைய முறைப்படி நாங்கள் நிச்சயமாக தேர்வை நடத்துவோம் என்று வாக்குறுதியை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் இன்னைக்கு அவருடைய இளைய சூரியனாக காட்சியளிக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் முக ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு கூட்டங்களெல்லாம் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். எனவே அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சரும் கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளருமான மாண்புமிகு எடப்பாடியார் கொண்டு வந்து நிறைவேற்றிய 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் பயன்படுகின்ற அளவுக்கு அந்த திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு பயனளித்ததாக இருந்தது. ஒரே ஆண்டில் 435 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்பை கொடுத்த அந்த திட்டத்தை இந்த அரசு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்கிறது. எனவே இதெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததோடு அம்மா அரசு கொண்டு வந்த இந்த விலையில்லா மடிக்கணினி தொடருமா, 16 வகையான உபகரணங்களை அம்மாவுடைய அரசு கொடுத்தது அது தொடருமா, சத்தான உணவு கொடுத்தாங்க அது தொடருமா, இப்படி பல கேள்விகளை உள்ளடக்கி மாணவ சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற அளவுக்கு இந்த அரசு செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டால் நாங்கள் வன்மையாக கண்டிப்போம். அதற்காக தலைமையினுடைய ஒப்புதலை பெற்று நாங்கள் போராடவும் தயாராக இருக்கிறோம் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். முதல்ல நான் முதல்ல தப்பிச்சிட்டேன்ப்பா. முதல்ல இந்த ஊடகங்கள வலைதளங்கள்ல இருந்து ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் நம்ம முதலமைச்சரும் சரி அவங்களிலே சில அமைச்சர்களும் என்னைய புதிய நவீன விஞ்ஞானியன்லாம் சொன்னாங்க. இப்ப புதிய கண்டுபிடிப்பாக நம்முடைய மின்சாரமானும் மின்சாரத்துறை அமைச்சர் மிக அருமையாக வந்துட்டாரு. நல்லவேளை நான் பிழைத்து கொண்டே என்று தலைவர் பாடத்துல பாட்டு வரும். அது மாதிரி என்னை விட்டுட்டு இப்ப அணில கண்டுபிடிச்சிருக்காரு. அவர்தான் உண்மையான விஞ்ஞானி. ஏன்னா இதுவரைக்கும் தமிழகத்தில் எங்க ஆட்சியில பத்தாண்டுகள் அணிலாம் வெளிநாட்டுக்கு போயிருச்சு. இப்போ உங்கள் ஆட்சி வந்த உடனே அணில் வந்து இப்போ வந்துருச்சு. தமிழகத்தை படையெடுத்து வந்து அது பாட்டு பார்த்தா கம்பியிலே போகுது, இரும்பு கம்பியிலே போகுது, மின் கம்பியிலே போயிட்டு இருக்கு. இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இதுக்கு உண்மையிலே ஆஸ்கார் விருது அந்த உலக விருது ஆஸ்கார் விருது கொடுக்கணும். அது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம செந்தில் பாலாஜிக்கு அந்த விருதை குறித்து முதல் தமிழன் நம்முடைய மின்துறை அமைச்சர் விருதை பெற்ற முதல் விஞ்ஞானி என்ற அடிப்படையில் இதை நோபல் பரிசு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பெட்ரோல் விலையை பொறுத்தளவுக்கு வந்தவுடன் நாங்கள் பெட்ரோலுக்கு 4 ரூபாயும் 5 ரூபாயும் நிச்சயமாக ரத்து பண்ணுவோம், குறைப்போம் சொன்னாங்க. இந்த ஆட்சியில் தேர்தலில் வாக்குறுதியும் கொடுத்தாங்க. இப்போ வந்தவுடனே அதுக்கு பல விவரங்களை நம்முடைய நிதியமைச்சர் சொல்கிறார். நம்ம மதுரைக்காரர் அவர் பார்த்தா புது கண்டுபிடிப்பாக என்னென்னமோ சொல்கிறார். அது எப்போ நிறைவேற்றணும், எப்போ ஆச்சு நாங்கள் நிறைவேற்றுவோம்,
உடனடியாக நிறைவேற்றணும்னு சொன்னோமா அப்படின்னு கேட்குறாரு. அதையெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம், இவங்க பொதுவாகவே திமுக அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது எல்லாரும் மக்கள் என்ன நினச்சாங்க, உண்மையான மானுண்டாங்க, உண்மையான ஒரு மானை நம்ம பிடிக்க போகிறோம்னு நினச்சாங்க. கடைசியில் ஒரு பொய்மானைத்தான் மக்கள் பார்த்துருக்காங்க. ஒரு ஒரு நீரோட இருப்பதை போல் நினைச்சு கடைசியில் பார்த்தா அது காணல் நீராக மாறி இருக்கிறது. எதிர்காலத்தில் தான் தெரியும். நிச்சயமாக இந்த அரசு பார்வையில் இருக்க அந்த நடவடிக்கையில் இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் அவங்க பத்திரிகையில் இதில் சொல்கிறாங்க. எங்களை மாதிரி இதில் இப்போ இவங்க இவங்களா சட்டமன்றத்தில் பார்த்தா பாராட்டிக்கிறாங்க, இவங்க அரசை இவங்களே பாராட்டிக்கிறாங்க. அது இவங்களுக்கு கூட இருக்கிற தோழமை கட்சிகள் கூடுதலாக பாராட்டு. நாங்கள் உண்மையாக போராடினோம் கொரோனா காலத்தில். அந்த நோயை பற்றி எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அழகாக சொன்னார். அந்த நோயை பற்றி யாருக்குமே மக்களுக்கே தெரியாது. அது ஒரு கொள்ளை நோய் என்று மக்கள் பயந்து கொண்டிருந்தாங்க. ஏன் வளர்ந்த நாடுகள்லேயே தற்கொலை செய்து கொண்டாங்க. கொரோனா வந்துருச்சுன்னா தற்கொலை செய்து மாடியிலேருந்து குதித்த காட்சிகளை பார்த்தோம், வீடுகளை தூக்கு போட்டு செஞ்சது, இப்படியெல்லாம் பல காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் கொரோனா மிகு வேகமாக பரவி கொண்டு அந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் உயிரை பணைய வைத்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அதிக அரசு அலுவலர்கள் அங்கே இருக்கிற தொழிலதிபர்களை சந்தித்து அங்கே இருக்கிற மகளிர் குழுக்களை சந்தித்து விவசாய குழுக்களை சந்தித்து அவங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி உதவி பண்ணணும், எப்படி பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறது, இந்த கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்தலாம் நடவடிக்கை எடுத்தார். அப்படி தான் கட்டுப்படுத்தணும். இந்தியா முழுவதும் பயங்கர வீழ்ச்சி தமிழகத்திலே அதிகமாக இருந்தது. ஆனால் பாரத பிரதமர் அவர்களாலே நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகள் மூலமாக அன்றைக்கிருந்து அரசு எடுத்த நடவடிக்கையை பாராட்டி முதலமைச்சரை தொலைக்காட்சி மூலமாக முதலமைச்சருடைய செயல்பாடுகளும் மற்ற மாநிலங்களும் தமிழகத்தை பின்பற்றணும்னு சொன்னார். அது மாதிரி இந்த அரசு சொல்லலை. இந்த அரசு நாங்களாம் அவங்களா பயன்படுத்திக்கிறாங்க, நாங்கள் கொரோனாவை ரெண்டாவதாக கட்டுப்படுத்திட்டோம்னா அது மாதிரி இல்லாமல் வீணாக பெருமை பேசாமல் இந்த மூணாவது அலை வருதுன்னா இப்போவே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்கணும் என்பதை நாங்கள் கேட்டுக்கிறோம். சரி.